வெல்கம் டு சௌமித்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் ராமாயணத்துடைய அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். விஸ்வாமித்திரர் அவர்கள் அந்த ஓடக்காரனை பார்த்து, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர், என்னோட பேர் வீரப்பன், நான் ஒரு ஓடக்காரன், அதாவது ஓடம் செலுத்துபவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா, நான் பரம்பரையாகவே வந்து ஓடம் செலுத்துகிற தொழிலை வந்து செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, நாங்கள் வந்து அந்த கரைக்கு போகணும், உன்னோட ஓடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஓடக்காரன் சொல்கிறாரு, இந்த ஓடத்தில் எத்தனை நபர் வேணாலும் ஏறலாம், ஓடத்தில் 60 நபர் போகணும், நீங்கள் 3 பேர் தான் வந்திருக்கீங்க, அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது திருப்பி வந்து விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, அப்போ இன்னும் 57 நபர்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓடக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த உலகத்தையே காக்கிற தெய்வம், உங்களை வந்து நான் எப்பயுமே காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் ஓடத்தில் ஏறுறாரு. ராமர் ஏறும்போது மீனவன், பச்சை பச்சை ஓடத்தில் ஏறாதே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இதை கேட்ட ராமர் தூக்குன காலை கீழே வச்சிட்டாரு. இதை கேட்ட லக்ஷ்மணருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அப்போ, தம்பி லக்ஷ்மணா, அவன் பரம்பரையாக ஓடம் செலுத்துகிறவன், பச்சையாக இருக்கும் என்னை பச்சை என்று அழைத்ததால் என்ன, அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் கால் வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு ராமர் மீனவனை பார்த்து, மீனவனே, நான் ஏன் ஓடத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயா, உங்களை நான் ஓடத்தில் ஏற்றிக்க மாட்டேன், ஆனால் என் மேலே இருக்க கோபத்தில் இருக்க சின்னையாவை ஏற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மீனவனே, நாங்கள் வந்து அயோத்தியை ஆளுற தசரத சக்கரவர்த்தியோட மக்கள், அதாவது அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே அந்த மீனவனோட உள்ளம் வந்து துடிச்சு கண்ணீர் மழக வணங்கி, என்னை மன்னிச்சு அருள வேண்டும் ராமமூர்த்திகளே, தாங்கள் பிறந்த அன்று எங்களுக்கு அன்னமும் ஆடையும் வழங்கினாங்க, தங்களுக்கு 1 கோடி வணக்கங்களை நான் செலுத்துகிறேன், ஆனால் நீங்கள் மட்டும் ஓடத்தில் கால் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாரு. அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா நான் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஓடக்காரர் சொல்கிறாரு, ஐயனே, நாங்கள் வந்து இளமையில் அதில் சறுக்கும் பாறை விளையாடுவோம், இந்த கல்லில் தங்களோட கால் பட்டவுடனே அது பெண்ணாக மாறிடுச்சு, இந்த ஓடத்துலேயும் கல்லும் மரமும் இரும்பும் இருக்குது, உங்களுடைய கால் வச்ச உடனே ஓடம் பெண்ணாக மாறிடுச்சு, அப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ராமர் சொல்கிறாரு, அப்பா மீனவனே, நான் கால் வச்சா ஓடம் வந்து பெண்ணாகாது, அப்படின்னா தாங்கள் வந்து நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவிட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராமரும் நதியில் இறங்கி கால் கழுவ போகிறாரு. அப்போ மீனவன் சொல்கிறாரு, ஐயனே, கால் கழுவும் பணியை வந்து எனக்கு கொடுங்க, நான் சுத்தமாக தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய பாதங்களை செம்பு தாம்பலத்தில் வச்சு ராம ராம அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரும் பன்னீரும் விட்டு அபிஷேகம் செய்கிறாரு. காட்டு மலர்களை கொண்டு வந்து அர்ச்சனை செய்கிறாரு. பெருமானே, உன் பாத பூஜைக்கான மகரிஷிகள் பல காலம் தவ இருக்க, தவம் எதுவுமே செய்யாத இந்த அடியனுக்கு முதல் பாத பூஜை கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ராமரை துதிப்பாடி வழிபாடு செய்கிறாரு. ராமர் வந்து சொல்கிறாரு, தம்பி லக்ஷ்மணா, நமது பாத பூஜைக்காக தான் இவ்வாறு செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மீனவன் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு, ராமா, நீங்கள் சுத்தம் செஞ்ச இந்த நீரை கீழே விட்டேன் அப்படின்னா இந்த கற்கள் எல்லாமே பெண்களாகிடும், அதனால் என் மனமாகிய கல் வந்து பெண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஊற்றிக்கிறாரு. அதுக்கப்புறமா 3 பேருமே ஓடத்தில் ஏறுறாங்க. அவன் பகவானுடைய கீதத்தை சொல்லியபடியே ஓடத்தை செலுத்துகிறான். 3 பேருமே ஓடத்தை விட்டு இறங்கியதுக்கப்புறமா ராமர் தன்னோட கையில் இருந்த நவரத்ன மோதிரத்தை பரிசாக கொடுக்குறாரு. ஆனால் அதை அந்த மீனவன் வாங்க மறுத்துட்டான். ராமச்சந்திரமூர்த்தி, நீயும் ஓடக்காரன், நானும் ஓடக்காரன், ஒரு தொழிலாளி மற்றொரு தொழிலாளியிட இனாம் வாங்கக்கூடாது, நான் இந்த நதிக்கு ஓடம் விடுபவன், நீங்களோ பிறவி பெருங்கடலுக்கு திருவடியாகிய ஓடத்தை விடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு
மலர் தூவி வீழ்ந்து வணங்குறாரு. மீனவனோட அன்பை கண்டு ராமர் ரொம்பவே உள்ளம் உருகிறாரு. அதுக்கப்புறமா மூணு பேருமே மிதிலையை நோக்கி புறப்படுறாங்க. இந்த வீடியோவில் ஓடக்காரன் எப்படி ராமருக்கு திருவடி சேவை செஞ்சாரு, எப்படி ராமரை உள்ளம் கவர்ந்தாரு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ராமாயண கதையை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போட்டாலும் அது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும்.